ஹாய், ஹாப்பி மார்னிங் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடையும் வந்து ப்ராக்கலி அண்ட் மஷ்ரூம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராக்கலி சூப் வந்து பண்ண போகிறேன்றதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான ஒரு சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூ உள்ள ஒரு ஃபுட். இப்போ சூப் பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்மளோட இந்த சூப் ரெசிபிக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே ப்ராக்கலி அண்ட் மஷ்ரூம் தான். நான் எல்லா வெஜ்ஜீஸும் வந்து க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், ஒரு பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்மால் ஆனியன் ரெண்டு. கார்லிக், க்ரீன் சில்லி, ஒரே ஒரு க்ரீன் சில்லி. ப்ராக்லி வந்து குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் இருக்குல்ல, ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, கார்லிக் இருக்குல்ல, கார்லிக் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம். ஒரு 10 பீஸ் ஆஃப் கார்லிக் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து ஒன்று போதும். நீங்கள் வந்து ஸ்பைசினஸ் இன்னும் வேணும்னும் போது நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ராக்கலி அண்ட் மஷ்ரூம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லேயே இது குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பட்டர்லேயே குக் ஆகட்டும். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன், பாருங்கள். இப்போ இது ஒரு 30% குக் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நீங்கள் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இந்த பேன் திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து இதுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பாயிலும் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சூப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ப்ரெட் வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். டயட் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு, ஹெல்தி ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும், டெஃபினட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.